அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீதர் யூனிவர்ஸ். IBPS இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ரொபஷனரி ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பேங்க்ல பிஓவா ஆகணும் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறமா படிக்கணும், அதுக்கப்புறமா எக்ஸாம் போய் எழுதணும். எழுதி பாஸ் பண்ணிட்டா நமக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுப்பாங்க, சரிங்களா? ஓகே, இந்த நோட்டிபிகேஷனை பத்தி ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். 4,455 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா முழுவதும், சரிங்களா? அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டு 21 ஆகஸ்ட், 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குங்க, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு நல்லா பார்த்து அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்லேயோ இல்லை ப்ரௌஸ் சென்டர்லேயோ போய் என்ன பண்ணிடுறீங்க, அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அந்த வெப்சைட்டு பாருங்கள், லிங்க் www.ibbs.in இந்த இணையதளத்துக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன கேட்பாங்க, நம்மளோட பேர், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, அப்பா பேர், அம்மா பேர், அட்ரஸ்ஸு, அப்புறம் காலேஜ் முடிச்சிருந்தோம் அப்படின்னா எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த இயரில் பாஸ் பண்ணி முடிச்சிங்க, அப்புறம் பர்சன்டேஜ் எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. தென் அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஏஜ் லிமிட் பாருங்கள், இந்த எக்ஸாம் விண்ணப்பிப்பதற்கான ஏஜ் லிமிட்டு 20-30 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். SC ST கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், இப்போ 30-ஓட ஒரு 5 ஆட் பண்ணிக்கோங்க, 35 வயசு வரை இருக்கிறவங்களாம் எழுதிக்கலாம். OBC கேட்டகரியில் இருந்தாங்க அப்படின்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், 30-ஓட ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க, 33, சரியா? இங்கே பாருங்கள், 2/8/1994க்கு முன்னாடி பிறந்தவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 1/8/2004க்கு அப்புறம் பிறந்தவங்க இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரியா? சம்பளம் எவ்வளோ சார் இந்த போஸ்டிங் அப்படின்னா, மாதம் 52,000 முதல் 55,000 வரை இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுறோம், ஆனால் எப்படி படிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? உங்களுக்காக தானே அண்ணன் கண்டென்ட்டாக இறக்கிக்கிட்டு இருக்கிறேன். கையில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர் போய் ஸ்ரீதர் யூனிவர்ஸ்னு டைப் பண்ணுங்கள், என் ஃபோட்டோவோட வரும், ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பேங்க் எக்ஸாமுக்கான ஃபுல் கோர்ஸை உங்களுக்கு வச்சுருக்குறோம், ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஒர்த்தான கண்டென்ட்டு. அதில் இருக்கிற விஷயங்களை பார்த்து படித்து தரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, எக்ஸாமெல்லாம் வேறு லெவலில் வச்சு செஞ்சு விட்டுறலாம். நான் நிறைய உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், சரிங்களா? சரி, ஓகே, அவ்வளவுதான். வேறு ஏதாவது எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீதர். நன்றி, வணக்கம்.